மூன்று நாள் பயணமாக இந்த மேற்கு மண்டலத்திற்கு வருகை தந்த நான் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள், இயக்கத்தினுடைய நிகழ்ச்சிகள், அதுபோன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு விட்டு இப்பொழுது இங்கே வந்திருக்கிறேன், உங்கள் கல்லூரிக்கு வந்திருக்கிறேன். இது ஒரு தனியார் நிறுவன நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆனால் நான் அதை அப்படி பார்க்கல. எல்லோருக்கும் பொதுவான நிகழ்ச்சியாகத்தான் நான் இதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த கல்லூரி எவ்வளவு நேரம் தவறாமல் ஒரு கட்டுப்பாட்டோடு நடைபெறுகிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம், நான் நிகழ்ச்சி நிரலை பார்த்து கொண்டிருந்தேன். 6:30 கின்னஸ் உலக சாதனை சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும், 6:35 தமிழக முதல்வர் சிறப்புரையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. சரியாக நான் 6:35 பேச தொடங்கியிருக்கிறேன். இது ஒன்றே எடுத்துக்காட்டாக ஒரு சாட்சியமாக இந்த கல்லூரியினுடைய கட்டுப்பாட்டை காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். தனிப்பட்ட தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும் வாழாமல் பொதுமக்கள் அனைவருக்காகவும் பொது நன்மைக்காக வாழ்ந்தவர் திரு பி எஸ் கோவிந்தசாமி அவர்கள். வணிகத்திலும் வேளாண்மையிலும் தான் ஈட்டிய சொத்துக்களை தன்னுடைய 4 புதல்வர்களுக்கு மட்டுமில்லாமல் 5வதாக அறநிலையத்துக்கும் சேர்த்து பிரித்து கொடுத்த பெருந்தன்மைக்கு உரியவர் திரு கோவிந்தசாமி அவர்கள். இந்த சிந்தனை 100 ஆண்டுகளுக்கும் முன்னதாகவே உதயமாகியிருப்பது உள்ளபடிய பாராட்டுக்கும் மரியாதைக்கும் உரியது. 1926 2,116,000 ரூபாயில் தொடங்கப்பட்ட இந்த அற நிறுவனம் இன்று நவீன வசதிகளோடு பல்வேறு தொழில் அறிவியல் படிப்புகளை அறிமுகம் செய்து மாணவர் சமுதாயத்திற்கான அறிவு நலன் பேணி வருவது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆகியோரால் இக்கல்வி நிறுவனம் நிறுவப்பட்டுள்ளது. சூளைமேடு சாமநாயுடு கோவிந்தசாமி நினைவாக பூசாக்கோ என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் பூளை எனப்படும் பூ அதிகமாக விளைந்த பகுதி இது. குறிஞ்சி நில பெண்கள் குவித்து விளையாடிய 99 வகையான பூக்களில் ஒன்று இந்த பூளை பூ. அதை வைத்துதான் பூளைமேடு என்று இதற்கு பெயர் இருந்தது. இன்று பீளமேடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிஎஸ்சி என்பதற்கு நான் காணக்கூடிய பொருள் என்பது பி பீப்புள், எஸ் சர்வீஸ், ஜி குட். என்பதே மக்களுக்கு உண்மையான சேவையை சிறப்பாக செய்யக்கூடிய நிறுவனம் இது என்பதால் பிஎஸ்சி என்று அழைக்கப்படுவதாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் உண்மை. 75வது பவள விழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பவள விழா நிகழ்ச்சிக்கு இந்த கல்லூரியுடைய நிறுவனத்திற்கு வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நிர்வாகத்தை பாராட்டுகிற வாழ்த்துகிற வாய்ப்பு பெற்றமைக்கு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். 1965 ஆதிக்க இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டு மாணவர் சமுதாயம் தனது வீரம் மிகுந்த போராட்டத்தை நடத்தியது. 50 நாட்கள் தமிழகத்திலே மிகப்பெரிய தமிழ் காப்பு போராட்டம் நடந்துச்சு. தமிழை காக்க தனது உடலுக்கு தானே தீமூட்டியும் நஞ்சுண்டும் தமிழ்நாட்டு மொழிக்காவலர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள்.
அதில் ஒருவர் தான் பீடம் எடுக்கின்ற ஏதோவனை. இதற்காக இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் சொன்னால், அவர் பிஎஸ்சி புரையுடைய கல்லூரி மாணவர். தமிழுக்காக உயிர் கொடுத்த மாணவர் ஒரு படித்த கல்லூரி இந்த கல்லூரி. தமிழ்நாட்டில் பிறந்து இன்று உலக புகழ்பெற்ற தொழிலதிபராக உயர்ந்து நிற்கக்கூடியவர் எச்சிஎல் நிறுவனத்தினுடைய தலைவர் சிவநாடா அவர்கள். அவர் படித்த கல்லூரியும் இதுதான். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய திட்ட இயக்குநராக இருந்து இந்தியாவுடைய அறிவியல் ஆற்றலை விண்ணுக்கு உணர்த்திய விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் படித்த கல்லூரியும் இந்த கல்லூரி தான். பிஎஸ்சி அறநிலையமானது கல்வி, மருத்துவம், ஆன்மீகம், தொழில்நுட்பம், சமூக சேவை என பல பிரிவுகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது. இவை அனைத்தும் மனித நேயத்தினுடைய கிளைகள் தான். பிஎஸ்சி அறநிலையத்தார் அனைத்து தரப்பினருக்கும் பாகுபாடின்றி கல்வி கிடைக்க வேண்டும் என்ற சமதர்வ சமத்துவத்தை சிந்தனையாக கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால்தான் படிப்படியாக வளர்ந்து இன்று இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார்கள். இந்த கல்லூரி தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று கவுன்சிலின் A++ தகுதி, பல்கலைக்கழக மானியக்குழுவின் சிறப்பு தகுதி பெற்ற முதன்மையான கல்லூரியாக இருக்கிறது. பல்வேறு ஸ்டார் தகுதியை பெற்றிருக்கிறது. கல்லூரியின் தரவரிசையில் சிறப்பிடம் பெற்றிருக்கிறது. NIRF தரவரிசையில நாட்டிலே 20வது இடத்தை பெற்றிருக்கிறது. இவை அனைத்துக்கும் மேலாக மாணவர் சேர்க்கையில ஒவ்வொரு ஆண்டும் அரசு ஆணைகளின் அடிப்படையிலும் இடஒதுக்கீட்டு அடிப்படையிலும் மாணவர் சேர்க்கையை நடத்தி வருகிறீர்கள். அதேபோல் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பு முறையில அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட்டு வருகிறீர்கள். மகளிருக்கான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறீர்கள். 60 விழுக்காடு மாணவியர்கள் படிப்பதாகவும் ஆசிரியர்கள் 60 விழுக்காடு பெண் ஆசிரியர்களாக இருப்பதும் உள்ளபடிய பாராட்டுக்குரியதாக அமைந்திருக்கிறது. கிராமங்களை தத்தெடுத்து அந்தந்த கிராமங்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருவது அறிந்து நான் உள்ளபடிய மகிழ்ச்சி அடைகிறேன். கிணற்றை தூர்வாறுதல், பிளாஸ்டிக் பைகள், பாட்டில்கள் போன்றவற்றை அகற்றி மக்களுக்கு சுகாதாரமான முறையிலே குடிநீர் கிடைக்க செய்தல், தூய்மையான கிராமங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய முறையின கற்றுக்கொள்ளுதல், சுயதொழில் வேலைவாய்ப்புகளுக்கு வழிவகுத்தல் மற்றும் அரசினுடைய செயல் திட்டங்களை இந்த கல்லூரியுடைய நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு கொண்டு சென்று சமூக கடமையை செவ்வனே செய்து வருவது பாராட்டுக்குரியது. படிப்புடன் இணைந்து இத்தகைய சமூக பணியும் மாணவர் சமுதாயம் ஆற்றி வருகிறார்கள். குறிப்பாக பெருந்தொற்று கோவிட், அந்த பெருந்தொற்று காலத்திலே சிறுதொழில் செய்பவர்கள் நலிவடைந்தார்கள். அது குறித்து நீங்கள் அக்கறை காட்டியிருக்கிறீங்க. பானை செய்பவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து தொழில் வாய்ப்பை பெருக்கக்கூடிய நிலையில இந்த கல்லூரி 75வது ஆண்டு பவள விழாவினை முன்னிட்டு 75,000 பானைகளை செய்ய வைத்து பிஎஸ்சி அறிவியல் கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி இன்றைக்கு கின்னஸ் உலக சாதனை, கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருக்கு. இதனால் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு பல்வேறு வகைகளில் அந்த குடும்பங்களுக்கு பெற்றிருக்கிறது என்பதை நான் நினைச்சு பார்க்கிறோம். கல்வி உதவித்தொகையும் வழங்கி வருவீங்க. ஏழை குழந்தைகளுடைய உணவு உறவிடம் கல்விக்கு உதவுறீங்க. தமிழகத்தினுடைய அறிவியல் தமிழை வளர்த்ததில் மிக முக்கியமான பங்கு கலைக்கதிர் இதழுக்கு உண்டு. அந்த இதழ் இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர்களை கொண்டு தொடங்கப்பட்டுச்சு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் இனமான பேராசிரியர்களும் இந்த இதழை தொடர்ந்து படிப்பதை வழக்கமாக வச்சிருந்தாங்க. இப்படி அழைக்கிக் கொண்டே போகக்கூடிய அளவிற்கு பெருமைமிகு கல்வி நிறுவனமாக இந்த பிஎஸ்சி நிறுவனம் அமைந்திருக்கு. தமிழ்நாடு என்பது
இந்தியாவிலேயே உலக கல்வி, இந்தியாவிலேயே உயர் கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்தியாவில் தலை சிறந்த 100 கல்வி நிறுவனங்கள்ல 18 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. தலை சிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் 21 தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. தலை சிறந்த 100 கல்லூரிகளில் 32 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கு. தலை சிறந்த 100 ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல 10 தமிழ்நாட்டில் உள்ளது. தலை சிறந்த 200 பொறியியல் கல்லூரிகளில் 35 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. தலை சிறந்த மேலாண்மை கல்வி நிறுவனங்கள்ல 11 தமிழ்நாட்டில் உள்ளது. 100 மருத்துவ கல்வி நிறுவனங்கள்ல 8 தமிழ்நாட்டில் இருக்கிறது. 40 பல் மருத்துவ கல்வி நிறுவனங்கள்ல 9 தமிழ்நாட்டில் உள்ளது. 30 சட்டக் கல்லூரிகளில் 2 தமிழ்நாட்டில் உள்ளது. 30 கட்டடக்கலை கல்லூரிகளில் 6 தமிழ்நாட்டில் உள்ளது. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். கல்வியில் சிறந்த மாநிலமாக நாம் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சி ஆட்சி காலத்திலே கல்விக்காக போட்ட விதைதான் இதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. பிஎஸ்சி போன்ற பல்வேறு அறக்கட்டளைகள் தங்களுடைய கல்வி தொண்டை 75 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கியதுதான் இதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. இந்த வளர்ச்சியை இந்தியாவே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இத்தகைய தமிழ்நாட்டு அறிவு சக்தியை வளர்ப்பதையே தமிழ்நாடு அரசு தன்னுடைய கடமையாக நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பள்ளி கல்வித்துறையாக இருந்தாலும் உயர் கல்வித்துறையாக இருந்தாலும் உன்னதமான பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி வருகின்றன. அனைவருக்கும் கல்வி, அனைத்து பிள்ளைகளுக்கும் அடிப்படையான கல்வி, ஆரோக்கியமான கல்வி, உடற்கல்வி, உறுதிமிக்க மனவளக்கலை ஆகியவற்றை பள்ளி கல்வித்துறை வழங்கி வருகிறது. அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் ஆராய்ச்சி கல்வி, திறன் மேம்பாட்டு கல்வியை தமிழக உயர்கல்வித்துறை வழங்கி வருகிறது. நான் மட்டும் முதல்வன் அல்ல, தமிழ்நாட்டு இளைஞர்கள் அனைவரும் ஒவ்வொரு துறையிலும் முதல்வனாக இருக்கவே நான் முதல்வன் திட்டத்தை நம்முடைய அரசு இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறது. இன்னும் 5-10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அடைய இருக்கக்கூடிய தகுதியையும் உயர்வை நினைத்து நான் உள்ளபடியே பூரிப்படைகிறேன். அனைத்து ஆற்றலும் கொண்டவர்களாக மாநில இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு ஐயம் இல்லை. அதே நேரத்தில் இளைஞர் சமுதாயம் குறித்த ஒரு விதமான கவலையும் எனக்கு இருக்கு. போதைப்பொருள் பழக்கத்துக்கு ஒரு சிலர் அடிமையாவது கவலையாக இருக்கிறது. அதற்காகவே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். காரணம், அந்த பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்டாகணும். புதிதாக யாரும் அடிமையாகாமல் தடுத்தாகணும். ஒரு மாணவன் அடிமையாவது என்பது அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கே அது தடையாகுது. அதிலும் குறிப்பாக மாணவிகள் சிலரும் அந்த பழக்கத்தில் அடிமையாக வருவது கவலை அளிக்கிறது. நல்ல கல்வியுடன் நல்லொழுக்கத்தையும் கற்றுத்தரும் கடமை அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உண்டு. இந்த நிகழ்ச்சி மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கல்லூரி நிறுவனங்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். ஒரு பெருமைமிகு கல்லூரியுடைய பவள விழாவில் கலந்து கொண்ட மன நிறைவோடு நான் சென்னைக்கு திரும்புகிறேன். இன்னும் பல நூற்றாண்டு விழாக்களை இந்த நிறுவனம் காண வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.